ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நாயகி சீரியலோட இன்றைக்கி எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சரவணத்தம்மாக்கும் சுமதிக்கும் கோபி அவரை பற்றின உண்மை தெரிஞ்ச உடனே அவங்க ரியாக்ஷனே டோட்டலாக வேறு மாதிரி மாறிடுச்சு. சரவணத்தம்மா வந்து அவரை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. சுமதி வந்து அடிக்க முடியாத காரணத்தினால அவங்க கோபத்தை வந்து எப்படி காமிக்கிறதுன்னு தெரியாமல், நான் வந்து இனிமேல் உங்க கூட வாழ மாட்டேன், நீ இப்போ வந்து பணத்துக்காக செயின் திருடுன, நீ பின்னாடி யாரும் பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் என்ன குழப்பம் கூட நீ தயங்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. செலியன் கண்மணி ரெண்டு பேரும் நிறுத்தி பார்க்குறாங்க. ஆனால் வந்து சுமதி வந்து கேட்கல, நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கலிவரதன் வீட்டில் வந்துட்டு கலிவரதன் வசந்தி அம்மா வந்து ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க கலிவரதன் ஐயாவை. எதுக்காகன்னா திருமண பேச்சு பேசுகிறதுக்கு வந்து கதிரையா வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் என்னாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து எவ்வளோ தான் வந்துட்டு இவங்க ஆர்வத்தோடு என்னாச்சு கல்யாணத்தை பற்றி பேச வந்தார் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே இவர் சொல்கிறாரு, நம்ம எவ்வளோ தான் இறங்கி போனாலும் ஏழைங்க வந்து இறங்கி வரமாட்டேன்றாங்க, அது ஏன் தெரியல, அதுதான் ஒரு வேளை ஏழைங்க வந்து இன்னும் ஏழையாகவே இருக்கிறதுக்கு காரணமோ என்னமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே என்னாச்சு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வசந்தி அம்மா கேட்குறாங்க. கேட்ட உடனே இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு அவர் பொண்ணு பேரில் வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டியை வந்து எழுதி வச்சிங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாகவும், அதுக்காக அவர் கோவப்பட்டு அவர் வந்து கலிவரதன் ஐயா சட்டையை பிடிச்சதாகவும் அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னோடய சட்டையை வந்து அதனால தான் அவர் வந்து பிடிச்சாருன்ட்டு. உடனே வசந்தி அம்மா கேட்குறாங்க, அவர் வந்து கதிரேசன் ஐயா வந்து இவ்வளோ கோவப்படுற ஆள் கிடையாது, அப்படி நடக்கிற அளவுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக கோபம் அப்படி வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இவர் சிரிச்சுக்கிட்டே, எதுக்காக கோபம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு. இவர் சிரிச்சுட்டே கேட்ட உடனே அவரோட முக ரியாக்ஷனை பார்த்த உடனே வசந்தி அம்மா வந்துட்டு, அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே இவர் சிரிச்சுட்டே, ஆமாம் நான் தான் காரணம், அவர் வந்து கோவம் வர மாதிரி நான் தான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. அப்போ இவங்க ரொம்ப கோவப்பட்டு திட்டுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, நம்ம பையனோட வாழ்க்கை தானே, எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுட்டு, அவள் வந்து ஒரு வேலைக்காரி, அவளை வந்துட்டு நீங்கள் வந்து வீட்டு மருமகளாக கொண்டு வரணும்னு நினச்சா அது வந்து கண்டிப்பாக முடியாது, அது என்னோடய தகுதிக்கும் தராதாரத்துக்கும் ரொம்ப கம்மி, அவங்க இதுவே துரைமுருகன் சாரோட கல்யாணி மேடத்தோட பொண்ணு வந்து நம்ம பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா பணம் வந்து பணத்தோடு சேரும், அதனால் பணம் வந்து பணத்தோடு தான் சேரணும், நம்ம தகுதிக்கும் தராதாரத்துக்கும் மீறி கீழே இறங்கி என்னால் வந்து எப்போதுமே வாழ முடியாது, அதனால் வந்து என் பையனை வந்து நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே இந்த பணம் இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி சம்பாதிச்சிங்கன்னு எனக்கு தெரியும், நான் வந்து இதை வந்து என் மகன்கிட்ட வந்து நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி அம்மா வந்து ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பைக் சவுண்ட் கேட்ட உடனேட்டு இவங்க வந்து கதவை திறக்கிறாங்க. சார் உள்ளே வராரு, திரு சார் வந்து உள்ளே வராரு. உள்ளே வந்து அவர் உட்காந்த உடனே இவர் ரொம்ப சோகமாக இருந்தனால என்னாச்சு தம்பின்னு சொல்லி கேட்கவும் சொல்கிறாரு, இந்த அப்பா சொல்லியிருப்பாருமா, நடந்த எல்லாத்தையும் உங்கள்ட்ட அப்பா சொல்லியிருப்பாரு, நானும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்குறேன், ஆனால் என் அப்பாவை பற்றி பேசும்போது என்னால் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, அப்பா வந்து ஒரு ஜெம் ஆஃப் பர்சன் அப்படின்றப்போ நான் அவரை பற்றி பேசும்போது என்னால் கேட்டுட்ருக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே வசந்தி அம்மா சொல்கிறாங்க, நீ பண்ணதில் எந்த தப்பும் இல்லைப்பா, நீ பண்ணது சரிதான், நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு கௌரவம் இருக்குது, அதை விட்டு கீழே இறங்கி நம்ம போய் அவங்கள்ட்ட பொண்ணு கேட்டு பேசி கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சோம், ஆனால் வந்து அவங்க நம்ம அப்பாவை பற்றி தப்பாக பேசும்போது நீ வந்து கேட்டுட்டு இருந்திருக்க முடியாது, அப்படி கேட்டுட்டு இருந்தேன்னா அதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்க. உடனே இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, அம்மா நான் பண்ணது தப்புன்னு நீங்கள் கவலைப்படுவீங்கன்னு நினச்சேன், என்னை திட்டுவீங்கன்னு பயந்தேன், ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்து என்னை சப்போர்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே சொல்லிவிட்டு அவர் உள்ள ரூம்குள்ளே எழுந்திரிச்சு போயிடுறாரு. போன உடனேட்டு வசந்தி அம்மா வந்துட்டு துரைமுருகன் சாரை கலிவரதன் சாரை வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்து சிறு முறைக்கிறாங்க. அப்போ என்ன நடந்திருக்குன்னா, முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா இவர் போனதுக்கப்புறமேட்டு இவங்க வசந்தி அம்மா வந்து மிரட்டவும் இவர் உடனே வந்துட்டு, நீ வந்து என்னோட பையன்கிட்ட என்னை பற்றி தப்பாக சொன்னா நான் வந்து ஆனந்தியை வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிளாக்மெயில் பண்ணுறாரு. அவர் ஒரு வேலைக்காரி, அவள் ஒரு வேலைக்காரி தான், அதனால் நான் அவளை கொண்டுட்டேன்னா கேட்கறதுக்கு கூட ஆள் கிடையாது, அதனால் நான் அவளை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு. அதனால தான் வந்துட்டு கலிவரதன் பண்ண தப்பு எல்லாத்தையும் மறைச்சிட்டு வசந்தி அம்மா வந்துட்டு தான் மகன்கிட்ட வந்து அவங்க அப்பா வந்து ஒரு உத்தம அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. இந்த உண்மை வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்களுக்கு தெரிய வரும். எப்படினாலும் ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோயின், அதாவது திருவும் ஆனந்தியும் தான் சேர போகிறாங்க. ஆனால் அது வந்து எப்படி நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்துட்டு
வீட்டில் வந்துட்டு ஆனந்தி வீட்டில் வந்துட்டு அப்பா வந்து அவங்க அப்பா வந்துட்டு சாப்பாடு பரிமாறுறாங்க ஒரு ஆனந்தியோட தம்பி முத்துக்கு. அவன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், ஒரே எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கான். அப்பா அக்காவோட கல்யாணத்தை நினச்சி அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து பெரிய காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கான். அப்பா அவன் சொல்கிறான், அவங்க அக்கா கிட்டே சொல்கிறான், நீ வந்து திருவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்க்கா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சொன்ன உடனே அவங்க அப்பாவும் ஆமாம் இல்லை ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இவங்க வந்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே வந்து சிரிக்கிறாங்க, ஆமா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க ஆனந்தி அவங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்து நீ வந்து சாப்பிடுமான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே எனக்கு பசிக்கலப்பா நான் போய் படுக்கிறேன் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இவங்க ரூம்குள்ளே வந்து உட்காந்துருக்காங்க. உட்காந்து வந்து திங்க் பண்ணுறாங்க. என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா திருவை வந்து எப்போ நம்ம பார்த்தோம், அவர்கிட்ட எப்போ நம்ம லவ் ப்ரப்போஸ் பண்ணோம், அவர் தோல் மேலே சாஞ்சிட்டு நீங்கள் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் நீங்கள் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவர் பேசிகிட்டு இருந்தது. திரு சார் வந்து இவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தது எல்லாத்த பற்றியும் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. நினச்சிட்டே இருக்கும்போது அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துட்டே இருக்கா அவங்கள அறியாமல். இதோட இன்னைக்கு எபிசோட வந்து தொடரும் போட்டு முடிச்சிருக்காங்க. மேலும் இது போன்ற இன்னும் பலவிதமான செய்திகள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.